श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि यस्य वाग्वृत्तिपर्यन्तायति राजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्धविज्ञानघनस्वरूपं विज्ञानविश्राणनबद्धदीक्षं दयानिधिं देहभृतां शरण्यम् देवं हयग्रीवमहं प्रपद्ये। वन्देहे वृन्दावनचरं वल्लवीजनवल्लभं जयन्ती सम्भवं धाम वैजयन्ती विभूषणं जन्माद्यस्य यतोऽन्वयादितरतश्चार्थेष्वभिज्ञस्वराटे तेने ब्रह्महृदयाधिकमये मुह्यन्ति यत्सूरयः। तेजो वारिमृदां यतो विनिमयो यत्र त्रिसर्गो वृषा धाम्ना स्वेन सदा निरस्तकुहकं सत्यं परं धीमहि। धर्मप्रोज्झितकैतवोऽत्र परमो निर्मत्सराणां सतां वेद्यं वांस्तवमत्र वस्तुशिवदं तापत्रयोन्मूलनम्। श्रीमद्भागवते महामुनिकृते किं वा परैरीश्वरः सद्यो हृद्यवरुध्यते त्रिकृतिभिः शुश्रूषिभिः तत्क्षणात् निगमकल्पतरोर्गलितं फलं सुखमुखाते अमृतद्रवसंयुतं पिबत भागवतं रसमालयं मुहुरहो रसिका भुवि भावुकाः। தர்மபுத்திர அஸ்வமேத யாகங்கள்லாம் பண்ற அந்த அஸ்வமேத யாகங்கள்லாம் பண்றதுக்கு பிராமாணிகமான முறையில் சம்பாதித்த பணத்தை கொண்டுதான் பண்ணணும். சிற்றரசர்கள்லாம் கொடுத்த கப்பங்களையோ அல்லது வரி விதித்து அதனால வரக்கூடிய பணத்தையோ அல்லது சிக்ஷை பண்ணி அந்த தண்டனைக்காக கொடுக்குற ரூபாயோ இந்த ரூபாயெல்லாம் ராஜாவனுடைய சொத்துல பிராமாணிகமான சொத்து இல்லையா? அது இப்ப பட்ஜெட் போடுறா, இது டாக்ஸ் எல்லாம் கொடுக்குறா. சாஸ்திரத்துல சொல்லிருக்கு நம்மளுடைய சம்பாத்தியத்துல ஆறுல ஒரு அம்சத்தை நாம ராஜாவுக்கு கொடுத்துடணும்னு சொல்லிருக்கு. ஆறுல ஒரு அம்சம்னாக்க கிட்டத்தட்ட 17% 18% வரைக்கும் நாம நம்ம பணத்தெல்லாம் நம்ம சம்பாத்தியத்திலேருந்து கொடுத்துடணும். ஏன்னா ஒவ்வொன்றும் பிரித்து சொல்ற, ஆறுல ஒரு பங்கு ராஜாவுக்கு கொடுத்துடணும், ஒரு பங்கு தர்ம காரியத்துக்காக உபயோகப்படுத்தணும், ஒரு பங்கு அதிதி சத்காரத்துக்காக உபயோகப்படுத்தணும், ஒரு பங்கு காலாந்தரத்துக்காக உபயோகப்படுத்தணும், மீதி இருக்கிறதெல்லாம் நம்மளுடைய க்ஷேமத்துக்கு குடும்பத்துக்காக உபயோகப்படுத்தணும்னு சொல்லியிருக்க. அந்த தர்மசாஸ்திர பிரகாரம் பண்ணமானா எல்லாருமே எப்பவுமே க்ஷேமமா இருப்போம். அதுதான் பண்ண மாட்டேன்றான். இந்த காலத்து ராஜாவும் அபகரிக்கிறா. 18%ன்றது 30% அந்த மாதிரி இல்லாம யார் பிராமணிகனா இருக்கானோ அவன்கிட்ட அபகாரம் நடக்கிறது. அப்பிராமணிகன் இடத்துல அவன் ஒரு பைசா கூட கொடுக்காத போயிட்டு இருக்கான். இதெல்லாம் தான் என்னுடைய காலத்தினுடைய ஒரு கோலம் இது. இப்போ பிராமணிகமான பணத்தை கொண்டு பண்ணணும்ன்றதுனால எங்கேயோ உத்தரபாகத்துல இருந்த ஒரு சுவர்ணாதிகள் எல்லாம் எடுத்தும் வந்து அவ தர்மபுத்திரர் யாகம் பண்ணும்படியாக பண்ணினான்ற விஷயத்தை நாம பார்த்தோம். இப்போ ஒரு ஆச்சரியமான விஷயம் இன்றைய தினம் நாம பார்க்க போறோம். இதுவரைக்கும் விதுரரை பத்தி வார்த்தையே வரல. பீஷ்மர் வந்து பீஷ்மரை பத்தி பேசினோம், திருதராஷ்டிரரை பேசினோம், பாண்டுதான் இல்லவே இல்லை, இவெல்லாம் இருந்துட்டு இருக்கு. அப்படி இருக்கச்சே விதுரரை பத்தி ஒரு வார்த்தையும் இல்லை. இந்த மகாபாரத யுத்தம் நடக்கிறதுக்கு முன்ன விதுரர் துரியோதனன் வரே எதனா ஒரு நல்ல வார்த்தை சொல்லி பார்ப்போமே, ஒரு முயற்சி, இவன் எதனா திருந்தி எல்லாரையும் சமமாக பாவிச்சு, அவளும் நம்மளுடைய அண்ணன் தம்பி தானே, அவளுக்கு ஏதோ ஒரு விஷயமா
அதை கொடுத்து ஒரு சமாதானத்துல ஏற்படுத்தணும்னு அவர் பார்க்கிறார். அப்போ துரியோதனன் அவரை அவமானப்படுத்துறான். அவருடைய வார்த்தைக்கும் அவருடைய பிறப்பை சொல்லி அவருடைய ஒரு நிலையை சொல்லி அவரை ரொம்ப அவமானப்படுத்துறான். அதுக்கு மேல அவர் தாங்கிக்க முடியல, நீங்க எத்தையானா பண்ணிக்கோங்கடான்ட்டு தீர்த்த யாத்திரை போயிடுறேன். மகாபாரத யுத்தத்தும் போது ரெண்டு பேர் அதே மாதிரி பண்ற, பலராமரும் தீர்த்த யாத்திரைக்கு போயிடுறேன். கிருஷ்ணன் பலராமர் தீர்த்த யாத்திரை போனேன்றத வச்சுட்டே அப்போ மகாபாரத யுத்தத்தை அவர் வரத்துக்கு முன்ன முடிச்சுடணும்ட்டு பண்றவ, விதுரர் தீர்த்த யாத்திரை போறே, அக்கிரமம் நடக்கிற இடத்துல தன்னால இருக்க முடியல, அக்கிரமம் நடக்கிறத பார்த்துட்டு இருக்க முடியல, ஆகையால தான் ஒதுங்கி போயிடுவோன்ட்டு ஒதுங்கி போறே. அந்த தீர்த்த யாத்திரை முடிஞ்சு திரும்பி வரே, யுத்தம்லாம் முடிஞ்சு போச்சு, அஸ்தினாபுரத்துல தர்மபுத்திரர் ராஜ்யசாசனம் பண்ணிட்டு இருக்கார், இந்த நிலையில வர. விதுரஸ்தீர்த்த யாத்ராயாம் மைத்ரேயாதாத்மனோகதிம் ஞாத்வா அகாத் ஹஸ்தினாபுரம் தயாவாப்த விதித்ஸிதாம் யாவத கிருதவான் பிரஸ்னானே க்ஷத்தா கௌஷாரவாக்ரதாம் ஜாதைக பக்தி கோவிந்தே தேபியஸ்டோபரராமஹ. மகர்ஷிகளுடைய வார்த்தை கம்பீரமான வார்த்தை. ஒரு சின்ன விஷயம்தான் சொல்ற, விதுரர் தீர்த்த யாத்திரை முடிஞ்சு இங்க வந்துட்ட என்று சொல்ற, மறுபடியும் ஹஸ்தினாபுரத்துக்கு வரேன்றது இவ்வளவுதான் இந்த ரெண்டு ஸ்லோகத்துல சொல்ற விஷயம். ஆனா தீர்த்த யாத்திரையில என்ன பண்ணார் விதுரர்? தீர்த்த யாத்திரை போறே, போன நைமிஷாரண்யத்துக்கு போறே. நைமிஷாரண்யத்துக்கு போனோம்னா அங்க பராசரர் இடத்துல இருந்து கேள்வி கேட்டவர், அவரிடத்துல இருந்து சர்வத்தையும் தெரிஞ்சுட்ட மைத்ரேயர் இருந்திருக்கார். மைத்ரேயரை போய் விழுந்து சேவிச்சு தத்வித்தி பிரணிபாத்தேன பரிப்பிரஷ்னேன சேவையான்னு ஆத்ம விஷயமான ஞானத்தை தெரிஞ்சுக்கிறார் அவர் என்று சொல்ற. ஸ்ரீமத் ரகசிய திரைசாரத்துல சொல்லச்சு, விதுரர் பெரிய வேதாந்தி, அவர் சிலவற்றெல்லாம் உபதேசம் பண்ற, உபதேசம் பண்ணச்சு இதுக்கு மேல என்னால உபதேசம் பண்ண முடியாது, நான் பிறப்புனால தாழ்ந்தவான குடியில நான் பிறந்தவனாக போயிட்டேன், என்னால இதுக்கு மேல உபதேசம் பண்ண முடியாதுன்னு சொல்லி சொல்ற. அப்படி ஸ்வயமே எல்லாம் தெரிஞ்சவராக இருந்தாலும் கூட மைத்ரேயரிடத்துல இருந்து நிறைய விஷயங்களை ஆத்ம விஷயத்தை தெரிஞ்சுக்கிறேன். அந்த ஆத்மனகா கதிம், ஆத்மனகான்னு சொல்லச்சே பரமாத்மாவை சொல்லி அவருடைய உண்மையான ஒரு நிலை, அவன்தான் சுவாமியா இருக்க, நாம எல்லாம் அவனுக்கு தாசம்பூத்தாளாக இருந்திருக்கோன்ற அந்த உண்மை நிலையை தெரிஞ்சுக்கிறேன். அதுக்கப்புறமா நிறைய சம்சயம்லாம் வருது. வேதாந்தத்துல பார்த்தோம்னாக்க அவ்வளவு சுலபம் இல்லை, எத்தனையோ விஷயங்கள்லாம் சம்சயம் வரும். ஒரு இடத்துல பாக்குற சொல்ற, நேக நானாஸ்திகின்சன, இந்த லோகத்துல வந்து பலன்றது எதுவுமே கிடையாது, எல்லாம் ஒண்ணுதான் என்று சொல்ற. நாமள பலவாதான் பார்த்துட்டு இருக்கோம், நீர் வேற நான் வேற, இங்க பாடம் சொல்றவா வேற, பாடம் கேட்கிறவா வேற, இப்படி இந்த வஸ்துக்கள் வேற, இப்படி எல்லாமே பலவாக தான் பார்த்துட்டு இருக்க. மிருத்யோ சமிருத்தியும் ஆப்னோதி எய்க நானேவ பசதி, மிருத்யோகோ சமிருத்தியும் ஆப்னோதி, யாரோத்தான் இந்த சம்சாரத்துல பலவாகவாக பார்க்கின்றானோ அவன் என்ன ஆகும்னா, மிருத்யோ சமிருத்தியும் ஆப்னோதி இல்ல, அவன் சம்சாரத்துல இருந்தா வேணுன்னு இருக்கணும், சம்சாரத்தை விட்டு வெளியிலேயே போக முடியாதுன்னு சாஸ்திரம் சொல்றது. இதெல்லாம் புராணம் சொல்ற வார்த்தை இது. இது பிரகாரம் பார்த்தோம்னாக்க இப்ப லோகத்துல பலவாக பாக்குறதுன்றது தப்பு, எல்லாம் ஒண்ணுதான். அப்ப நாம பலவாக பாக்குறது எல்லாம் மிச்சன்னு ஏற்படுறது, பொய்ன்னு ஏற்படுறது, இதுதான் அத்வைதிகள்லாம் சொல்லி சொல்றா. பிரம்மஜானம் வந்துடுத்துனாக்க இந்த பொய்யா இருக்கக்கூடிய பலவாக இருக்கிறதுன்றது, பலவாக பார்க்கறதுன்றது போயிடுறதுன்னு அத்வைதிகள்லாம் சொல்றா. இப்ப இதுவேதான சாஸ்திரமும் சொல்றது, மிருத்யோ சத்யோசம் மிருத்யமாப்னோதி ஏக நானைவ பசியத்தின்னு தானே சாஸ்திரம் சொல்லிருக்கு. இப்படி சாஸ்திரம் சொல்லச்சே அவ சொல்றதுதானே சரியா இருந்திருக்கு. இப்ப இதுக்கு எப்படி சமாதானம் சொல்றது? பாஷிகாரரும் எல்லாம் சத்தியம்னு சொல்லி சொல்றேன், இதை
எங்க சமாதானம் சொல்றோம்? சாஸ்திரம் படிக்க ஆரம்பிச்சோம்னாக்கா ஒரே சந்தேகமா தான் இருக்கும். அதெல்லாம் வேண்டாம். அதுக்காக தான் சுவாமி தேசிகன் ரகசியத்ரைதாரத்தை சொல்லி எல்லா சாஸ்திரத்திலையும் சொல்லியிருக்கிற விஷயங்களுடைய சாரத்தை இதுல சொல்லிட்டேன்னே, இதை நீங்க தெரிஞ்சுக்கோங்க போறோம்னு தன்னுடைய சரம தசையில லோகோபகாரமாக அந்த கிரந்தத்தை சாதிச்சார். இப்ப ஒரு சந்தேகம், இப்ப சந்தேகத்தை சொல்லி அச்சாதுக்கு சமாதானம் சொல்லாத போனாக்க அர்த்தம் வராதே. நம்ம சித்தாந்த பிரகாரம் என்ன சொல்றோம்? மிருத்யோ சமிருத்தியும் ஆப்னோத்தி ஐக நானேவ பசித்தின்னு சொல்லச்சே, லோகத்துல இருக்கிற சமஸ்த வஸ்துக்களும் பிரம்மாத்மகமாக இருந்துருக்கு. எல்லா வஸ்துக்களுக்கும் அந்தரியாமியாக ஈஸ்வரன் இருந்துருக்கா. ஈஸ்வரனுடைய சரீரமாக தான் லோகத்துல இருக்கிற சேத்தனங்களோ அச்சேத்தனங்களோ எல்லாமே இருக்கின்றன. அப்படி ஈஸ்வரனை நினைக்காமல் அழகழகா தனித்தனியாக இருக்கிறதாக கணக்கு நாம நினைச்சோமானாக்க மிருத்யோ சமிருத்தியும் ஆப்னோதி, அவன் தான் மீண்டும் மீண்டும் சம்சாரத்திலேயே அடையிறவனாக ஆவான் என்பது இந்த இடத்துல சொல்ற விஷயம். இப்படி சாஸ்திரங்கள்ல வரச்சே நிறைய சந்தேகங்கள்லாம் வரும். அந்த மாதிரி அவர் உபதேசம் பண்ற, வேதாந்தத்தை உபதேசம் பண்ணச்சே அவருக்கு எவ்வளவு எதை தெரிஞ்சுக்க முடியுமோ எவ்வளவு சொல்லலாமோ அவ்வளவு உபதேசம் பண்ற. உபதேசம் பண்ணா நிறைய சந்தேகம்லாம் வருது. சந்தேகத்துக்கெல்லாம் சமாதானம் வரல, எல்லா சந்தேகங்களுக்கும் சமாதானம் வரல. இப்படி சமாதானம் வரலையே என்ன பண்றதுன்னா அதுக்காக விசாரப்படலையாம். எங்க போனாலும் எங்கெங்கெல்லாம் சந்தேகம் வருதோ சந்தேகம் வந்த இடங்களுக்கெல்லாம் சமாதானம் சொல்லச்சே எல்லாம் ஒரே ஒரு விஷயம்தான் கீழே போயிட்டு இருக்கு, அண்டர் கரண்டா போயிட்டு இருக்கு. என்ன விஷயம்? ஈஸ்வரன் தான் எல்லாருக்கும் நியந்தாவாக இருந்திருக்கிறவன், சாட்சாத் சிவன் நாராயணன் ஒருவனே தான், அவ்வளவுதான். அவனுடைய தாசபூத்தர்கள் தான் நாம எல்லாரும். இதேதான் விஷயம். எங்க போனாலும் பார்த்தோம்னாக்க இவனை அவனை அடைவதற்கு வழியாக இருக்கிறது பக்தி, அவனை உபாசனம் பண்றதுதான்றதுதான் சொல்லியிருக்கு, வேற ஒன்றும் விஷயமே இல்லை. இதுல எங்க போய் கடைசியில வந்தாலும் சுத்தியம் வந்தாலும் இதுலதான் நிறுத்தி ஆகணும். பார்த்த சிலதுக்கெல்லாம் சமாதானம் சொன்னா வருது, சில பிரச்சனைகளுக்கு சமாதானம் வரல. இதனால மேல மேல குடஞ்சிண்டெல்லாம் கேட்டுண்டு இல்லையா அவர் போறோம் அப்படின்னு சொல்லி தீர்மானம் பண்ணிட்டாரான். அப்பதான் சொல்றாரு, யாவத கிருதவான் பிரஸ்னானே சத்தா கௌஷாரவா கிருதா ஜாத்தைக்கு பக்தி கோவிந்தே தேபியோபர ராமஹா, கண்ணனிடத்துல பக்தி உண்டாவதற்கு தேவையான அளவு நம்ம மனசுக்கு ஒரு சமாதானம் வந்துடுத்தோம்னாக்க அதுக்கு உண்டான சம்சயங்களும் அந்த சம்சயங்களுக்கு ஒரு நிவர்த்தி அது ரெண்டும் வந்துடுத்தோம்னாக்க இதுக்கு மேல வேற எதுவுமே தேவையில்லை போறோம்னு சொல்லிட்டேறான் விதுர. எனக்கு எல்லாம் தெரிஞ்சு போச்சு, நான் இதுல இருந்தே எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறேன்னு சொல்லி இப்படி இருந்த அங்கேயும் அங்க மைத்ரேயரை கேக்கச்சேயும் சாஸ்திரம் வேதாந்தத்தை தெரிஞ்சுக்கிறதுன்னா தத்வித்தி பிரணிபாத்தேன பரிப்பிரஷ்னேன சேவையான்னு அவரை விழுந்து சேவிச்சு தன்னால என்னென்ன ஒரு கைங்கரியம் பண்ண முடியுமோ அந்த கைங்கரியங்களை பண்ணி இப்படி அவர் அந்த நல்வார்த்தைகளை கேட்டேர் என்பதை சொல்றார். ரெண்டே ரெண்டு ஸ்லோகம், இதுக்கு இவ்வளவு பெரிய வியாக்கியானம் இருந்துருக்கு, இவ்வளவு விஷயம் இதுல சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கேருந்து வந்தார், வந்த உடனே எல்லாருக்கும் ஒரு சந்தோஷம், ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கேன், எத்தனை எத்தனையோ நாளாகி போச்சு. இது வந்து மகாபாரத யுத்தம்லாம் நடந்து அதுக்கப்புறமா எத்தனையோ அஸ்வமேத யோகம்லாம் நடந்து ஒரு வாட்டி கிருஷ்ணன் துவாரகம் துவாரகைக்கு போய் மறுபடியும் அஸ்வமேத யாகம் பண்றேன்னு சொல்லிட்டு அதுக்காக மறுபடியும் வந்து ரெண்டாவது வாட்டியும் கிருஷ்ணனை அனுப்பிச்சுட்டு இப்படி எல்லாம் நடந்த பிற்பாடு, இவ்வளவு விஷயங்கள் நடந்த பிற்பாடு அப்புறம் வந்திருக்கேர், அவ்வளவு நாள் கழிச்சு வந்திருக்கிறதுனால மொத்த பேரும் விதுரர் வந்திருக்கேர் விதுரர் வந்திருக்கேர்னு உடனே அவரை வரவழைக்கிறாளா, எல்லாரும் வரவேற்கிறாளா, யாரெல்லாம் வருகிறான்னு பாக்குறோம். திருதராஷ்டிரோ யுத்திஷ்டா சூதஷ்டா பிருதா காந்தாரி திரௌபதி பிரம்மன் சுபத்ரா சோத்தரா கிருபி அன்யாச்சாமய பாண்டோ ஜாத்தயசுதாஸ்ரியம் பிரத்யுஜக்மு பிரஹர்ஷேண பிராணந்தம் வைவாகதம். பிராணம் தன்வை இவாகத்தம் என்பதாக சொல்ற, ஒரு சரீரத்துல பிராணனே வந்துட்டாக்க எப்படியோ அப்படி இவர விதுரரை மொத்த பேரும் வரவேற்கிறார், வரவேற்கிறாளாம்.
யார் ரெண்டு பட்சத்துல திருதராஷ்டிரர் காந்தாரி இவர் தான் கேட்கவே வேண்டாம் தர்மபுத்திரர் அவர் தர்மபுத்திரர் இவரை சேர்ந்தவாளாக இருந்தன் இருக்கிற திரௌபதி அப்புறமா உத்தர பெண்கள் அங்க இருக்கிற யாரெல்லாம் பாண்டுவை சேர்ந்தவர்களாக இருந்திருக்காளோ அத்தனை பேரும் அந்த அரண்மனையில இருக்கிறவா அத்தனை பேரும் இப்படி எல்லாரையும் அங்க வரும்படியாக பண்றேர்னாக்க எல்லாராலையும் வரவேற்கப்படுபவராக விதுரர் இருக்கேர்னா எல்லாரிடத்திலையும் எவ்வளவு பிரீத்தியா விதுரர் இருந்திருந்திருக்கே என்பதை தான் நாம பார்க்கணும் மொத்த பேருமும் வந்த அபிசங்கம்ய விதிவதே பரிஷ்வங்காபிவாதனை பெரியவாளா இருக்கவான் விதுரர் காட்டிலும் பெரியவாளா இருக்கிறவா திருதராஷ்டிர மாதிரி இருக்கவாள்லாம் அவரை அணைச்சிக்கிறாளாம் இன்னும் கீழ்வாளா சின்னவாளா இருக்கிறவாள்லாம் அவரை விழுந்து சேவிக்கிறாளாம் இன்னும் சில பேர் எல்லாம் தலையை தொட்டு ஆசீர்வாதம் பண்றாம் விதுர இப்படி எல்லாம் பண்ணி அவரை உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு அவரை உட்காந்து வச்சு என்ன சௌக்கியமா இருக்கிறா என்னன்றத பத்தி விசாரிக்கிறாராம் யுதிஷ்டிர உவாச்சா அபிஸ்மரதனோ யுஷ்மதே பட்சச்சாயா சமேதிதானே விபத்கணாதே விஷாக்ஞாதேஹே மோசிதா யத் சமாத்ருகாஹ கயா விருத்தியா வர்த்தீதம் வஹா சரத்பிஹி க்ஷிதிபண்டலம் ஞாபகம் இருக்குதா எங்களை எல்லாம் என்று கேட்கிறாராம் இவ்வளவு இவ்வளவு பெரிய காரியம் எல்லாம் நடந்திருக்கு இதை பத்தி எதுவுமே பொருட்படுத்தாத நேர்பாட்டுக்கு பற்று போயிட்டாரு எங்களை மனசுல வச்சுட்டு இருக்கார நான்லாம் உண்மைக்கு உண்மையே எல்லா சமயத்திலையும் பின்பற்றினவர்களாக நாங்கள்லாம் இருந்தோம் சாயேவானுக்குதாக உம்முடைய நிழலாக நான் இருந்தோம் இன்னும் கேட்டா உம்முடைய நிழல்ல தான் நாங்கள்லாம் ஒதுங்கி இருந்தோம் எவ்வளவு பெரிய ஆபத்தெல்லாம் வந்தது எங்களுக்கு விஷம் கொடுத்தா எங்களுக்கு வந்து ஒரு அரக்கு மாளிகையில வச்சு நெருப்பு வச்சு கொளுத்தினா இப்படி எத்தனையோ கஷ்டங்கள் அத்தனை கஷ்டங்கள்லையும் எங்க அம்மாவோட கூட எங்க எல்லாரையும் நீர் தானே ரட்சணம் பண்ண அப்படிப்பட்ட எங்களை போய் நீர் நினைக்காத இருப்பேரா ஆனா இத்தனை நாள் நினைக்காத இருந்துட்டேரு நாங்கெல்லாம் எங்க போய் ஒதுங்குவோம் உம்முடைய நிழல்ல தானே நான் இருக்கணும் எங்களுக்கு நிழலே இல்லாத போயிடுச்சே நாங்க எங்க இருக்கிறதுன்னு தெரியலையே இப்பவானா ஞாபகம் வந்து வந்தேரா என்று இங்க கேக்குறார் விபத்கணாது விஷாக்ஞாதேஹே மோசிதா யத் சமாத்ருகாஹ கயா விருத்யா வர்த்திதம் சரத்பிஹி க்ஷிதிமண்டலம் நீர் பூமி மொத்தம் சுத்தி நேர என்ன பண்ணேர் நீர் என்ன தீர்த்தானி க்ஷேத்ர முக்கியானி சேவிதா நீஹ பூதலே பவத்விதா பாகவதாஹ தீர்த்தபூதா ஸ்வயம் விபோ தீர்த்தீ குருவந்தி தீர்த்தானி ஸ்வாந்தஸ்தேன கதா பிரதா இது ஒரு முக்கியமான விஷயம் ஒவ்வொரு அத்தியாயத்திலையும் ஒவ்வொரு இதுலையும் எத்தனையோ விஷயங்கள்லாம் சொல்ற அங்கங்க ஒண்ணு ஒண்ணு முக்கியமான விஷயமாக இருந்திருக்கு இவாள்லாம் தீர்த்த யாத்திரை போறேன் இவர் என்ன நிறைய பாப்பம் பண்ணிட்டேரன்னா பாப்பத்தெல்லாம் போக்கடிக்கிறதுக்காக தீர்த்த யாத்திரை போனதுக்கு நாம கங்கையில போய் ஸ்நானம் பண்றோம் சேத்து ஸ்நானம் பண்றோம் சகிருதவேட்சணா தட்சணாத்து பிரகிருஷ்ட பகுபாதக பிரசமஹேதுனா சேத்துனான்னு சொல்லி சொல்ற ஒரே ஒரு முறை அந்த சேத்துவை பார்த்தாலே போருமா உத்தர க்ஷணத்திலேயே நம்மளுடைய பாப்பம் மொத்தம் போயிடும்னு சொல்ற சகிருதவேட்சணாத்து தட்சணாத்து பிரகிருஷ்ட பகுபாதக பிரசமஹேதுனா சேத்துனா சுவாமி தேசிகன் தயாசதகத்துல சாதிக்கிறார் அந்த மாதிரி எல்லாம் நம்ம பாப்பம் பண்ணிருக்கிறதுனால இந்த பாப்பங்கள் எல்லாம் போக்கடிப்பதற்கு தீர்த்த யாத்திரை போனோம் சேத்துல போய் தீர்த்தம் பண்ணோம் கங்கையில போய் தீர்த்தம் பண்ணோம் சப்தமுக்தி க்ஷேத்திரத்திலையும் போய் பெருமாளை சேவிக்கணும் இதெல்லாம் சரையூர்ல தீர்த்தம் பண்றது ஹரித்வார்ல தீர்த்தம் பண்றது இதெல்லாம் விசேஷம்னு சொல்லிருக்கு இவர் விதுரர் என்ன பாப்பம் பண்ணிருக்கு இவர் என்னத்துக்கு தீர்த்த யாத்திரை போகணும் என்ன கேட்டா நம்மள மாதிரி பாப்பம் பண்ணவாள்லாம் அந்த கங்கையில போய் தீசாமாடி தீசாமாடி நம்ம பாப்பத்தெல்லாம் கங்கை ஏத்தி ஏந்தி 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 அது அசுத்தமா போயிட்டான் அதுக்கு பவித்திர தமத்துவம் உண்டு பண்றதுக்காக தான் இவர் எல்லா இடத்துக்கும் போய் தான் தீசாமாடினேர் என்று சொல்ற தீர்த்தீ குருவந்தி தீர்த்தானி ஸ்வாந்தஸ்தேன கதா பிரதா பவத்விதா பாகவதாஹ தீர்த்தபூதாஹ ஸ்வயம் விபோ
பகவத்விதாக பாகவதாக உம மாதிரி இருக்கிற பாகவதெல்லாம் ஸ்வயம் தீர்த்திபூத தீர்த்தபூதாக இயல்பாகவே பரிசுத்தமாக இருந்துட்டு இருக்கிறவ. நீங்க போய் இன்னொரு இடத்துக்கு போய் தீர்த்தம் ஆடி இன்னொரு பரிசுத்தியை நீங்க தீர்த்தம் சேர்த்துக்கணுமன்னா தேவையில்லை. தீர்த்தி குருவந்தி தீர்த்தானி ஸ்வாந்தஸ்தேன கதாபிரதா. இவன் மனசுல எப்பவுமே கதாதரர் இருந்துருன்னு இருக்கிறான். கதையை தரிச்சிருக்கிற சாட்சாத் ஸ்ரீமன் நாராயணன் இவன் மனசுல இருந்துட்டு இருக்க. இப்படிப்பட்ட பாகவதெல்லாம் தீர்த்தான்யபி தீர்த்தி குருவந்தி. இதுல போய் இவா தீர்த்தம் ஆடினான்னாக்க பாகவதால் தீர்த்தம் ஆடின இடத்துல அந்த தீர்த்தத்துக்கு ஒரு பரிசுத்தி ஏற்படுறது. அந்த பரிசுத்தியை ஏற்படுத்துவதற்காக தான் எல்லா இடத்துலையும் போய் இவரும் தீர்த்தம் ஆடிட்டு வந்தேர்னு தர்மபுத்திரர் நினைக்கிறேன். அதுதான் அந்த இடத்துல சுவாரஸ்யம். பெரியவாள்லாம் என்ன பண்ற வழக்கம்னாக்க நம்மளாம் கூட குளத்துக்கு போறோம், தீர்த்தம் ஆட போறோம், பெரியவா வர அந்த இறங்குற துறைன்றது எல்லா இடத்துலயும் நன்னா இருக்கும்னு சொல்ல முடியாது. சில சில இடத்துல தான் நன்னா இருக்கும், சில இடத்துல நன்னா இருக்காது. நாம பெரியவா கணக்கு தீர்த்தம் ஆடுறதுக்கு காத்துண்டு இருந்தாள்னாக்க நாம அவளை காக்க வச்சுட்டு நாம போய் தீர்த்தம் ஆடக்கூடாது. நாம மேல இருந்துட்டு அவன் தீர்த்தம் ஆடிட்டு போன பிறகு அந்த துறையில இறங்கி நாம தீர்த்தம் ஆடினவனா நமக்கு இன்னும் புண்ணியம் அதிகம். இதுதான் பிராச்சீனமான வழக்கம், எல்லாரையும் பின்பற்றுவது. இப்ப தீர்த்தவாரி நடக்கிறது, பெருமாளோட தீர்த்தமாடுறது ரொம்ப விசேஷம். இத்தனை பாகவதாலும் தீர்த்தமாடின பிற்பாடு நாம மறுபடியும் தீர்த்தாதல தீர்த்தம் வர்றது இருக்க, அது இன்னும் ரொம்ப விசேஷமாக இருந்துட்டு இருக்கு. இப்படி நீ தீர்த்த யாத்திரையெல்லாம் போயிட்டு வந்து எல்லாம் சௌக்கியமா நடந்ததா உம விஷயத்த சொல்லும் என்று கேட்கிறேரான் யுதிஷ்டிர. அபின சுகிருதஸ்தாத பாந்தவா கிருஷ்ணதேதவாக திருஷ்டாக ஸ்ருதா வாயதவஹ ஸ்வபுரியாம் சுகமாசதே. ஸ்ருதாவா யாதவ எதுக்கெல்லாம் இப்ப நீர் எல்லா இடத்துலயும் போனேரோ இல்லையோ, இங்க நான் அசுமேத யாகம் பண்ண பிற்பாடு அர்ஜுனனும் கண்ணனும் கிளம்பி துவாரகைக்கு போனா அங்கிருந்து ஒரு சமாச்சாரமும் வரவில்லை. நீர் போன இடத்துல அந்த துவாரகைக்கும் போயிருப்பேரோல்லையோ, பொறி துவாரவதி செய்வேன்னு சத்தமுக்தி கஷேத்திரத்துல அதுவும் ஒண்ணுதானே, அங்கேயும் போயிருப்பேரோல்லையோ, அங்க யாதவாள்லாம் சௌக்கியமா இருந்துட்டு இருக்காளா, எல்லாரும் அங்கங்க பாந்தவாக கிருஷ்ண தேவதாக. அந்த கிருஷ்ண தேவதாகன்னா கிருஷ்ண ஏவ தேவதாக ஏஷாந்தே, கிருஷ்ணன் ஒருவனே தேவதையாக, அவன் ஒருவனே பரம்பொருளாக நினைக்கிறவாள் நாங்கள்லாம். ஆகையால அங்க எதுகுலத்துல இருக்கிறவாள்லாம் க்ஷேமமா இருந்துட்டு இருக்காளா, எல்லாத்தையும் நீ சொல்லுன்னு சொல்லி சொல்ற. ஆனா விதுரருக்கு ஒரு சமாச்சாரம் தெரியும், இவர் வர காலத்திலேயே யாதவாள்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுண்டு அவதார சமாப்தி முடிஞ்சிடுச்சு, கண்ணன் தன்னடிச்சோதிக்கு எழுந்தருளி விட்டார். ஆனா இத சொல்றதுக்கு விதுரருக்கு இஷ்டப்படலையாம். நனு அப்ரியம் துர்விழகம் ரிணாம் ஸ்வயம் உபஸ்திதம் நாவேதயத் சகருணா துக்கிதான் திரட்டுமட்சமா. அப்ரியம், கண்ணன் தன்னடிச்சோதிக்கு எழுந்தருளி விட்டார், இனிமே கண்ணனை நீ பார்க்க முடியாதுன்னு தர்மபுத்திரர் சொன்னாக்க தர்மபுத்திரர் என்ன பண்ணுவேர்னு நினைச்சு பாக்குறேன், விழுந்து புரண்டு அழுவேன். அது பாக்குறதுக்கு தர்மபுத்திரர் அழறத இவரால பார்க்க முடியல. அதுக்காக அதை மாத்திரம் சொல்லவே இல்லையா, நாவேதய சகருணா துக்கிதான் திரட்டுமட்சமாக. தர்மபுத்திரர் மாத்திரம் இல்ல, எல்லாரும் அழுவா. இவாளுடைய கஷ்டத்தை பார்க்கறதுக்கு விரும்பல. சரி இது சொல்லதே இருந்துட்டோம், அவ தெரியாத வரைக்கும் எவ்வளவு இருக்காளோ அப்படி இருந்துட்டு போட்டோம்னு நினைச்சிருந்த. கஞ்சித் கால மதாவாசியே சத்ருதோ தேவவத் சுகம் பிராதுர் ஜேஷ்டஸ்ய ஸ்ரேயஸ்கிருதி சர்வேஷாம் பிரீதி பாவகன்னே. இதுக்கப்புறமா விதுரர் தன்னுடைய தமையனாக இருந்திருக்கிற திருதராஷ்டிரருக்கு உபதேசம் பண்ற ரொம்ப முக்கியமான உபதேசம் தான். அப்ப அவர் திருதராஷ்டிரரை பாக்குற, அண்ணா நீர் இங்க இவங்க இவளோட நீர் இருந்துட்டு இருக்கு, உமக்கு நிறைய சத்காரம் தான் பண்ற,
நித்திய நித்தியம் யுதிஷ்டிரன் வந்து கார்த்தால தூங்கி வந்து சந்தியாவந்தனம் பண்ண உடனே உம்மை சேவிக்கிற, சாயங்காலம் சந்தியாவந்தனம் பண்ண உடனே அக்னிஹோத்திரங்கள்லாம் பண்ணி முடிச்ச உடனே உம்மை வந்து சேவிக்கிற, உங்க ரெண்டு பேரையும் சிரமம் இல்லாததான் பாத்துக்கிற, எல்லாம் நிச்சயமே நாம பண்ண வேண்டிய கிரியையில நாம வேண்டிய செயல்ல என்னன்னாக்க, ரெண்டு வேளையும் சந்தியாவந்தனம் முடிஞ்ச உடனே பெரியவாளை சேவிக்கணும். அந்த காலத்துல மாமியார மாட்டு பொண்ணும் சேவிக்கணும். மாமியார் தலைவாரி விடுவா, தலைவாரி விட்டாள்னாக்கா அது தலைவா பின்னின்ற பிறகு அது முடிஞ்ச உடனே இவா விழுந்து மாட்டு பொண்ணு மாமியார சேவிக்கணும். சாயங்காலம் மாமனார் சந்தியாவந்தனம் எல்லாம் பண்ணிட்டு இருக்கச்சே மாமனார சேவிக்கணும். இதெல்லாம் வரும் வழக்கம். இப்ப தலை வாரிக்கிறதே கஷ்டமா இருந்துட்டு இருக்கு, அதுல மாமியார் தலை வாரி விட்டாக்கா அதெல்லாம் வேற அவளுக்கு சரிப்படுமா? அப்ப சேவிக்கிறதே குறைஞ்சு போயிடுத்து. இதுல வந்து இப்ப இவ சேவிக்கிறா, அப்ப கேக்குற இந்த சேவையை வாங்கிட்டு நேர் இருக்கணுமா? இது தேவையா? தர்மபுத்திரரை பொறுத்த வரைக்கும் தான் ராஜ்யசாசனம் பண்ற, தன்னுடைய மகன்கள் இல்லாவிட்டா கூட பேரனாவது ராஜ்யம் பண்றதுக்கு பரீட்சித்து மகாராஜா இருக்கார். ஆகையால அந்த விதத்துல ஒரு சந்துஷ்டியோட அவர் ஒவ்வொரு காரியத்தையும் அவர் பண்ணிட்டு இருக்க, உமக்கு என்ன இருந்துட்டு இருக்கு? ஏவம் கிரகேஷு சக்தானாம் பிரமத்தானாம் ததியா அத்தியக்ராமத் அபிஜாத்தகா காலகா பரமதுஸ்தரகா. லோகத்துல எந்த வஸ்து அழிவில்லாததாக இருந்துட்டு இருக்கு? நீங்க பெரிய எவ்வளவுதான் பெரிய பணக்காரனா இருக்கட்டும், ஒரு சமயத்துல வரச்சே பணமாவது குணமாவது ஒண்ணும் வேணாண்டான்னு சொல்ற அளவுக்கு ஒரு நிலை ஏற்படுறது. இப்ப இந்த சரீரமும் ஒரு நாள் அழியதான் போகிறது. இதை நினைச்சுண்டு அழிய போறத தெரிஞ்சுக்காமல் இதுக்கு எவ்வளவு போஷணமோ அவ்வளவு போஷணம் பண்ணிட்டு இருக்கலாமா? என்ன நீ பண்றன்னு எனக்கே புரியல. சேஷ பகவான் காலகா சர்வேஷான் சபாகதகாம் ஏன செய்வாபிபன்னேஜம் பிராணை பிரியதமைரபி ஜன சத்யோ விமுச்சேதா கிபிதான்யை தனாதிபி. உமக்கு ரொம்ப ரொம்ப பிரியமானவா இருந்துட்டு இருக்கிறவா, அத்தனை பேரும் போயிட்டான். நூறு பேர் உமக்கு குழந்தைகளா இருந்தா அத்தனை பேரும் போயாச்சு, மீதி யார் இருக்கா? பித்ருபாத சுஹ்ருத் புத்ராஸ்தே ஹதாஸ்தே விகதம் பயஹா ஆத்மாச்ச ஜரயா கிரஸ்தா. சரி, நீரான நல்ல யுவாவா இருந்துட்டு இருக்கேன், இவா போறா கூட போட்டோம், நாம என்ன பண்ண முடியும்னு நினைக்கிறாரா? நீரும் தொண்டு கழமா போயிட்டாரு, கண்ணும் தெரியாது. உமக்காக காந்தாரி தானும் கண்ண வேற எதையும் பார்க்காத அவளும் இருந்துட்டு இருக்கா. பரகேகம் உபாசசே யாராத்திலயோ நீர் இருந்துட்டு இருக்கேர். அஹோ மகியசி ஜந்தோஹோ ஜீவிதாசா யயா பவன் பவான். இந்த மனுஷனுக்கு எல்லா சமயத்திலையும் பிராணன 90 வயசு 100 வயசு இருந்தா கூட போறையான்னு கேட்டா நான் வரல, இன்னும் கொஞ்ச நாள் இருக்கேன்னு தான் சொல்லிட்டு இருப்பாளே தவிர யாரும் போக மாட்டேன்றது இது என்னத்த சொல்றதுன்னு எனக்கு புரியலையேன்னு சொல்றான் அவர். ஏன் இப்படி பண்ற அப்படின்னா, மகியசி ஜந்தோகோ ஜீவிதாசா யயா பவான். ஜீவிதாச இந்த ஜீவனத்துல இருக்கிற ஆசைன்றது கொஞ்சம் நஞ்சம் இல்ல. நீ யார் போடுற சாத்த நீ சாட்டுன்னு இருக்க, இந்த பீமம் போடுற சாத்த தானே போட்டுன்னு இருக்க, அந்த பீமன் தானே உன்னுடைய பிள்ளைகள் 100 பேரையும் அழிச்சவன், அந்த பீமன் தானே துரியோதனையும் துச்சாசனையும் அழிச்சவனவன், அவன் போடுற சாத்த சாட்டந்து நீ இருந்துட்டு இருக்கையே. பீமேனாவர்ஜிதம் பிண்டம் மாதத்தே கிரகபாலவத்தே. ஒரு வாசக்காப்பான் இருந்தா அவனுக்கு சாதம் கொண்டு போடுற மாதிரி உனக்கு சாதம் போட்டு இருக்கா, நீ அத சாட்டு உட்காந்து இருக்க. இதுக்கு மேலேயும் உனக்கு ஜீவனும் உனக்கு தேவையா? உனக்கு நீர் கொஞ்சம் யோசனை பண்ணி பாருமே என்று சொல்றார். தஸ்யாபி தவ தேகேயம் கிருபணஸ்தி விஜேஷோ பரேசு நிச்சயதோர்ண ஜீர்ணோ ஜரயா வாசதீவாம். சரி, அப்படியேதான் இருக்கட்டும். எவ்வளவு நாள் இந்த சரீரம் உமக்கு இருந்துட போறது? இன்னும் 10 வருஷம் இருக்குமா? இன்னும் 20 வருஷம் இருக்குமா? எத்தனை வருஷம் இருந்துட்டு இருக்க போறது? ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் போய் தானே ஆகணும். அதை என்னத்துக்கு நீர் இப்பவே நீர் கௌரவமா கிளம்பி போயிடலாமே, என்ன பண்ணணும்னு சொல்றப்பா எனக்கு ஒன்னும் புரியலையே அப்படின்னா, கதஸ்வார்த்தமிமும் தேகம் விரக்தோமுக்தபந்தன அவிஜாத கதி ஜக்யாது சவை தீர உதாகிருத அவிஜாத கதி ஜக்யாது. போற இடம் தெரியாத நீ பட்டு போயிடு. இதெல்லாம் சாஸ்திரத்துல சொல்லிருக்கு. நான் அசாஸ்திரமான காரியம் எதையுமே நான் சொல்ல மாட்டேன் உனக்கு. சாஸ்திரத்துல சொல்லிருக்கு, ராஜாவா இருந்துட்டு இருக்கிறவா
தன்னுடைய ராஜ்யத்தை சாசனம் பண்றதுக்கு அடுத்தவாளை ஏற்பாடு பண்ணியாச்சுன்னா அதுக்கப்புறமா அங்க உட்காந்துருக்க கூடாது. அவன் பாட்டுக்கு காட்டுல போய் இருந்துட்டு தாம் போன இடத்த பத்தி யாருக்கும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏகாந்தமா பகவத் சிந்தனம் பண்ணிட்டு அங்க ஹஸ்தாதானாக முகாதானாகன்னு சொல்றது, கையில வந்து விழறது என்ன ஆகாரம் உண்டோ அந்த ஆகாரத்தை சாப்பிடுறது, வாயில விழுற ஆகாரம் என்ன உண்டோ அந்த ஆகாரத்தை சாப்பிட்டு அப்படி இருந்துட்டு இருக்கிறது தான் ஒரு க்ஷத்திரியனுடைய ஒரு தர்மம். அந்த தர்மத்தை நீ அனுஷ்டிக்க கூடாதா? என்னத்துக்கு இவன் போடுற சாத்த சாத்துட்டு உட்காந்து இருக்க? ஹிருதி கிருத்வா ஹரிங்கேகாது பிரவ்ரஜேசமரோத்தமஹா. மனசு முழுக்க கண்ணனை நினைச்சுக்கோங்க, பெருமாளை நினைச்சுக்கோங்க, இப்படி போயிடுங்கன்னு சொல்லி சொல்ற இந்த உபதேசம் யாருக்கு அப்ளிகபிள்? நம்மள மாதிரி இருக்கிற வாழ்க்கெல்லாம் எப்படி இது அப்ளிகபிளா இல்லையா, இதை யோசனை பண்ண வேண்டிய ஒரு விஷயம். எல்லாரும் க்ஷேமமா தான் இருந்துருக்கோம், ஒன்றும் குறவில்லை. 70 வயசு 80 வயசு என்ன பண்றது? நாம ஜீவன் ஆத்மஹத்தி எந்த ஒரு சமயத்திலையும் பண்ணிக்க கூடாதுன்னு சாஸ்திரம் சொல்லியிருக்கு. ஆத்மஹத்தி பண்ணிட்டமானாக்க பிரபத்தி கூட பலிக்காது. ஆகையால எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் அந்த ஆத்மஹத்தின்றதை நாம பண்ணிக்கவே கூடாது. ஏன்னா ஆத்மான்றது நம்மளுடைய வஸ்து இல்லை, நம்ம வஸ்து இல்லாதத நாம அழிக்கிறதுக்கு நாம முயற்சிக்க கூடாது. இதுதான் சாஸ்திரம். அப்ப பெருமாளே எப்ப நமக்கு கதி கொடுக்கிறாரோ அப்போ, அப்ப நம்ம மாதிரி இருக்கிறவாளுக்கு விதுரருடைய உபதேசம் எந்த அளவுக்கு சொல்லணும், எப்படி பண்ணணும்னா அதுக்குதான் முக்கியமான விஷயம். ஹிருதி கிருத்வா ஹரிம் கேகாது, ஹிருதி கிருத்வா ஹரிம். ஒரு ஸ்திதிக்கு அப்புறம் வந்துடுத்தோம்னாக்க பணம் சம்பாதிக்கிறதெல்லாம் புத்தியை விட்டுருங்க. அங்க குழந்தைக்கு என்னாச்சோ, இங்க குழந்தைக்கு என்னாச்சோ, அது என்னட்டு இதெல்லாம் விசாரத்தெல்லாம் விட்டுடுங்க. அவன் ஈஸ்வரன் இவ்வளவு தூரம் நடத்தி வச்சவன் மீதியும் அந்த குழந்தைகளும் நல்லபடியா பார்த்துப்பான்னு ஈஸ்வரன் இடத்துல ஒரு பொறுப்பை விட்டுடுங்க. நாம இருக்கிற காலத்துல வரைக்கும் நாம பணம் காசுக்கு ஆசைப்படாமல் பெருமாளை நாம மனசுல நினைச்சுண்டு நம்மளால் முடிஞ்ச கைங்கரியத்தை பண்ணிண்டு சதா பகவத் தியானம் பண்ணிண்டு இருக்கிறவாளாக நாம இருக்கணும் என்பதுதான் இந்த இடத்துல விதுரர் பண்ற உபதேசம். இதோர்வா பிராயசாலா பும்சாங் குண விகர்ஷனாக. எதுவும் சொல்ற விதத்துல சொன்னா எல்லாருக்குமே அது எடுபடும். இவர் விதுரர் எப்படி சொல்லணுமோ அப்படி சொன்னார். சொன்ன உடனே அவர் மனசுல பட்டது திருதராஷ்டிரனுக்கு, திருதராஷ்டிரன் காந்தாரி வேற ரெண்டு பேரும் கிளம்பிட்டு, நான் இப்பயே கிளம்பி போறேன்ப்பா, நான் எங்க போறேன்றதெல்லாம் சொல்லக்கூடாது. அதுதான் சொல்றது, எங்க போறேன்றது சொல்றது இல்லைன்னு தான் சொன்னேன். இதுல சில இதெல்லாம் சாஸ்திரமே சொல்லிருக்கு. நதி மத்தியத்துல போய் சில பேர் பிராணனை விடுறதும் சிலது சொல்லிருக்கு. இதெல்லாம் எல்லாருக்கும் கிடையாது. ஆத்மஹத்தின்ற ரீதியில பண்ணக்கூடாது. யோகத்துல பிராணனை விடுறதுன்றதுக்காக சொல்ற விஷயம் இது. அந்த மாதிரி யோகம் மூலமாக தான் நினைச்ச போது பிராணனை விடுறதுக்கு சாமர்த்தியம் இருக்கிறவா தான் அப்படிப்பட்ட காரியத்தெல்லாம் பண்ணலாம். எல்லாரும் போய் நடுவில் நடத்தியில போய் விழக்கூடாது. இப்படி இவர் சொன்ன உடனே, விதுரர் சொன்ன உடனே கிளம்பிட்டு அவர் போ சாயங்காலம் வந்து பாக்குறார். தர்மபுத்திரரை சேவிக்கிறதுக்காக பார்த்தா காணும். எங்க போனேர்னா அம்பா வாகத புத்திரார்த்த பித்ருவியாக. அப்ப அம்மா நீ எங்க போயிட்ட? காந்தாரிய பார்த்து கேக்குற. அம்மா நீ எங்க போயிட்ட? பெரியப்பா பார்த்து கேக்குற. நீர் எங்க போயிட்டே? காணுமே, நான் எதனா தப்பு பண்ணிட்டேனா? இல்ல என்ன சேர்ந்தவாளாக இருந்திருக்கிற பீமன் முதலா இவ ரெண்டு பேரும் கிளம்பி போயிடுறான். தர்மபுத்திர சாயங்காலம் வந்து பாக்குறேன், சேவிக்கிறதுக்காக பாக்குறேன். திருதராஷ்டிரர் எங்க இருப்பேர், காந்தாரி எங்க இருக்கா, அவளை போய் சேவிக்கணும்னு போறேன். போனா அவ ரெண்டு பேரும் காணும். வேற ரெண்டு பேரும் காணமே எங்க போனான்னு தெரியலையேன்னு கேக்குறேன். ஒவ்வொருத்தரையா கேக்குறேன், எனக்கு தெரியாது எனக்கு தெரியாதுன்னு சொல்றேன். கடைசியில ஒருத்தர் சொல்ற, தெரியல அவ ரெண்டு பேரும் கிளம்பி போயிட்டா, போற இடத்த சொல்லல, நாங்க போயிட்டு வரோம்னு சொல்லி சொல்லிட்டா, அவ பாட்டுக்கு பட்டு போயிட்டா, அவளுடைய ஒரு க்ஷத்ரிய தர்மத்தை அனுஷ்டிச்சு அவ கிளம்பி போயிட்டான்னு சொல்லி சொல்றார். அவ இது தாங்க முடியல, இவருக்கு ரொம்ப மனசுக்கு கஷ்டமா இருந்துருக்கு. என்னுடைய அபராதத்தினால போயிட்டான்றது இல்லாத இருந்தாக்கா சரி, அவ க்ஷத்ரிய தர்மத்தை அனுஷ்டிக்கிறான்ற முறையில போறத நான் வாணான்னு சொல்ல முடியாது. ஏதோ நானும் என்னை சேர்ந்தவ பீமன் முதலானவர்களோ எதனா அபச்சாரப்பட்டு அதனால மனசு கஷ்டப்பட்டு நம்ம ஆத்த விட்டு போயிட்டாளான்னு எனக்கு வேதனையா இருக்கேன்னு, அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, அவள்லாம் க்ஷத்ரிய தர்மத்தை அனுஷ்டிச்சுட்டுதான் அவ போனா என்று சொல்லி முடிகிற
இப்படி இதெல்லாம் அப்போ அங்க இருக்கிறவா சொன்னா விதுரர் வரைக்கும் அவ ரெண்டு பேரும் பேசியிருந்தா தர்மத்தை உபதேசம் பண்ண அவர் கேட்டிருந்தான்னு சொல்லச்சு. விதுரர் தர்மத்தை உபதேசம் பண்றதுக்கு காரணம் என்னன்னு முக்கியமா பார்க்கணும். விதுரர் யம தர்மராஜாவினுடைய அவர் அவதாரம் தான் சொல்லி சொல்லணும். அங்க ஒரு மகர்ஷி மாண்டவியர்னு மகர்ஷி இருந்த அவர் ரொம்ப யோகத்துல இருந்திருக்கச்சே இந்த சில திருடன்லாம் என்ன பண்ணிட்டான், அவர் எந்த இடத்துல இருந்தாரோ அந்த இடத்துல போய் சேர்ந்துட்டான். சேர்ந்த உடனே ராஜா வந்து திருடனை தேடிட்டு வரா, இவர் இருந்த இடத்துல இருந்தா இவரையும் சேர்த்து அழைச்சும் போயிட்டான். தண்டனை கொடுக்கச்சே இவருக்கும் சேர்த்து தண்டனை கொடுத்துட்டான். தண்டனை கொடுத்தா அவளுக்கெல்லாம் வந்து கழுவுல ஏத்தினா சட்டுன்னு பிராணம் போயிட்டு இவருக்கு மாத்தம் பிராணம் போவே இல்லை. பிராணம் போகாதுக்கு காரணம் என்னன்னாக்க இவர் தப்பே பண்ணல, தப்பு பண்ணாதவரை போய் தண்டனை கொடுத்தாங்க அது பிராணம் போகல. இப்படி பிராணம் ஊசலாடிண்டு இருந்துருக்கிறதுக்கு காரணம் என்ன, இவர் ஒன்னு அப்ப அவர் கேட்கிற யமனை பார்த்து கேட்கிற நான் ஒரு தப்பும் பண்ணலையே, நான் ஒரு தப்பும் பண்ணாத இருக்கச்சே எனக்கு ஏன் இந்த சிக்ஷையை கொடுத்தேர்னு கேட்கிற. அப்போ அதுக்கெல்லாம் சமாதானங்கள்லாம் இங்க சொல்றவர், நீ தப்பு பண்ணல, தப்பு பண்ணவாளுக்கு ஆசிரியமாக இருந்து வாழாவ இருக்கிறது இருக்கு அதுவே தப்பு. தப்பு பண்ணவாளுக்கு ஆசிரியமா எப்பவுமே நாம இருக்கக்கூடாது, ஆகையாலதான் மூடிய பிராணம் போறலன்னு சொல்லி சொல்ற. இதெல்லாம் வந்து ஜன்மாந்தர மரணம். இது இப்படிலாம் இருந்த மகர்ஷி தான் யமனுடைய அவதார அம்சமாக அவதாரமாக விதுரராக அவர் பிறந்தேன்னு சொல்லி சொல்ற. மா கஞ்சன சுசோராஜன்னு எது ஈஸ்வர வசன் ஜெகது லோகா சபாலய சேமே வகந்தி பலிமீசிதகு. எல்லாம் லோகம் முழுக்கவே எம்பெருமானுடைய ஒரு வசத்துலதான் இருந்துருக்கு. நாம நினைச்சுக்கலாம் நாம தான் ஆள்றோம் நாம தான் ஆள்றோம்னு நாம நினைச்சிருக்கலாம், வஸ்துகத்தியில அது இல்லை. அவன் தன்னுடைய இச்சையினாலையும் தன்னுடைய சங்கல்பத்தினாலையும் விளையாட்டுனாலையும் எல்லாத்தையும் அவர் பண்ணிட்டுருக்கு. சர்வதாகி நசோச்சாஸ்தே ஸ்னேகா தன்யத்திர மோகாஜாத். வெறும் மோகத்தை கொண்டு இந்த சரீரத்துல இருக்கிற ஒரு ஆசையை கொண்டு நாம வந்து சோகம் படக்கூடாது. இதையெல்லாம் கொஞ்சம் வேதாந்தத்தை நாம தெரிஞ்சுக்கணும். நாம காலம்ன்றது இருக்க எல்லாத்த காட்டிலும் பெருசு. அந்த காலத்தை யாராலையும் நம்மளால யாராலையும் காலகதமான மாறுபாட தவிர்க்கவே முடியாது. இவனுக்கு இத்தனை வருஷம் ஆயுசுன்னா அத்தனை வருஷம் ஆயுசு தான், இவனுக்கு இவ்வளவு நாள் கழிச்சு இவனுக்கு அசக்தி வரும்னா அது வரதான் வரும், வராது போகவே போகாது. ஆகையால எல்லாரும் ஹிமவத்ஷேணம் ஆசிரித்தான ஆசிரமங்கதான திருதராஷ்டிரர் தன்னுடைய பிராத்தாவோட கூட காந்தர்யாவோட கூட விதுரரும் கிளம்பப்பட்டு போயிட்டாரான். இனிமே நாங்க இல்ல அப்படின்னு சொல்லி அங்க கங்கையினுடைய ஏழு தீர்த்தம் போறது. ஹரித்வார் பக்கத்துல ஏழு பக்கத்துல ஏழு இதுவா கங்கை பிரிஞ்சு மறுபடியும் சேர்ந்து போறதெல்லாம் இருக்கு. அந்த இடத்துல இவாள்லாம் பட்டு போயிட்டாளாம். சப்தானாம் பிரீத்தையே நானா சப்தஸ்ரோதா பிரத்யக்ஷதே. சப்தானாம் பிரீத்தையே ஏழு அந்த கங்கையினுடைய ஏழு பிரிவு எதுக்காகன்னு கேட்டோம்னாக்க சப்தானாம் சப்த ரிஷிகளுக்கும் பிரீத்தி உண்டு பண்ணுவதற்காக தான் ஏழு ஸ்ரோதஸாக ஏழு ஆறாக தனித்தனியாக பிரிஞ்சு போறதுன்னு சொல்லி சொல்ற. அங்க போயிட்டு தீர்த்தத்தை சமப்படுறவாளாக முதல்ல கொஞ்ச நாள் இருந்திருக்கேன், அப்புறம் வாயுபட்சாளாக இருந்துருக்கேன், அப்புறம் அதுவும் இல்லாமல் இப்படி எல்லாம் தன்னுடைய யோகம் பண்ணி யோகத்தினால தன்னுடைய பிராணனை விட்டு எம்பெருமானையே அடைந்தவர்களாக அவள்லாம் ஆகிறா என்பதாக சொல்ற. இப்படி இந்த கனது கலையபுரங்களை நினைச்சுண்டு அதுக்குன்னு ஒரு காலம்ன்றது யாராலையும் மாத்த முடியாததாக இருந்துருக்கு. அதை நாம எப்பவும் மனசுல நினைக்கணும். எப்ப பார்த்தாலும் இந்த சரீரத்தை பத்தியே நினைச்சுட்டு இருக்க கூடாது. நமக்கு தேக தர்மத்துல நம்மளால சிலதெல்லாம் முடியாத போயிடுறது. சின்ன வயசுல அங்க போனோம் இங்க போனோம் அதெல்லாம் பண்ணோம், இப்ப முடியாத போயிடுதுன்னாக்க முடியாது போறதுன்றது அது காலம், உம்மாலையும் முடியாது என்னாலையும் மாத்த முடியாது. ஆகையால இதையும் நாம தெரிஞ்சுண்டு எப்பவுமே கிருஷ்ணனையே மனசுல நினைச்சுண்டு நாம ஒவ்வொருத்தரும் நடக்கணும் இருக்கணும்ன்றதுதான் இந்த அத்தியாயத்துல விதுரருடைய உபதேசம் மூலமாக தெரிவிக்கிற. சுவாமி தேசிகனும் கூட இந்த விஷயங்கள் எல்லாம் சொல்லச்சே ஆச்சாரியாள்லாம் எப்படியெல்லாம் நமக்கு அனுகிரகம் பண்றான் என்பத தெரியப்படுத்துற. சம்பரமன் இறங்கி தளராமனம் தந்தருளால் உம்பரதடும் திருமால் உகந்தோர்க்கும் உபாயம் என்றால்
நம் பிறவி துயர் மாற்றிய ஞான பெருந்தகவோர் சம்பிரதாயம் ஒன்றி சதிர்க்கும் நிலை சார்ந்தனமே. அந்த நம்மளுடைய சம்பிரதாயம் இருக்க சம்பிரதாய பரிசுத்தியில முதல் ஸ்லோகம் முதல் பாசுரம் இது. அதுல வரச்சே நம்ம பெரியோர்கள்லாம் எந்த சம்பிரதாயத்தை அனுஷ்டிச்சிருந்தாலோ அந்த சம்பிரதாயத்தை பின்பற்றி நாமளும் க்ஷேமத்தை அடையணும் என்று சொல்ற. இப்படி ஆச்சாரியாளுடைய அனுகிரகம் இதுல இந்த இன்னைய உபன்யாசத்துல முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் ஆத்ம விஷயமான ஞானம் இருக்கணும். எப்பவுமே சரீர சிந்தனமே இருக்கக்கூடாது. பாகவதாள போற்றி உகக்க வேணும். பாகவதாள் இறங்குற தீர்த்த துறையில இறங்கி நாம்ளும் தீர்த்தமாடி நம்மளை பரிசுத்தப்படுத்திக்கணும். மூன்றாவது, பாகவதாளால தான் தீர்த்தங்களுக்கு பெருமையை தவிர தீர்த்தங்களால பாகவதாளுக்கு பெருமை இல்லை. எப்பவுமே இந்த சரீரத்தை பத்தி காலம்ன்றது யாராலையும் மாற்ற முடியாத ஒண்ணு. காலகட்டமான சுகமோ துக்கமோ நமக்கு வந்துதான் சேரும், அது வராதுன்றது சொல்ல முடியாது. இப்படி பல விஷயங்களை நமக்கு இந்த அத்தியாயத்தினால மகர்ஷி உபதேசம் பண்ற. நமக்கு கண்ணனுடைய அனுகிரகமும் ஆச்சாரியாளுடைய அனுகிரகமும் சம்பூர்ணமா இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த உபன்யாசத்தை நிறைவு செய்கிறேன். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நம. அரியே சுவாமி, தன்யோஸ்மி அரியே. ஒரே நிமிஷம் அந்த அன்மியூட் பண்ணிக்கிறேன். ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் வந்து கடைசியில நம்ம இதுல இருந்து இப்ப இனி இதுல நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு வந்து ரொம்ப சுருக்கமா சொல்றது இன்னும் ஒரு ரீஎன்போர்ஸ்மெண்ட். ரொம்ப நல்லா இருக்கு. தன்யாஸ்மி அடியேன் சுவாமி, தன்யாஸ்மி. அந்த காலகட்டம் அப்புறம் அந்த விதுரரோட கதை இன்னொரு அந்த அந்த பாயிண்ட் அடியனுக்கு புரியல சுவாமி. அவ்வளவு இல்ல, காலத்தினால நமக்கு வயசாச்சுனாங்க முடியாது போறதுன்றது யாருக்கும் தவிர்க்க முடியாதது. சின்ன வயசுல நடந்த மாதிரியே இப்பவும் நடக்கணும்ன்றதோ அதே மாதிரி ஓடணும்ன்றதோ இது பண்றதோ நம்ம நினைக்க கூடாது. அந்த காலகட்டமான மாறுதல், காலத்தினால வரக்கூடிய மாறுதலை நாம அக்செப்ட் பண்ணிக்கணும்ன்றது தான் அந்த இடத்துல சொல்றது. அது தவிர்க்க முடியாத ஒரு விஷயம் வருது. இவர் திருதராஷ்டிரும் இவெல்லாம் வந்து தனக்கு வயசாச்சு, ஜீர்ணம் ஆயிடுத்து, உடம்பு முடியல, இன்னும் நாம அப்படியே தான் இருக்கணும்னு நினைச்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இன்னும் கொஞ்ச நாள் இருந்தா எப்படி இருந்தாலும் போக போறதுன்றத நாம தெரிஞ்சுட்டு நாம க்ஷத்ரிய தர்மமாக இருக்கிற பிரகாரத்துக்கு நாம வடக்கிருந்து உயிர் நீத்தல்னு சொல்றது, அவ ஜெய்னாள்லாம் கூட அதை பண்ணுவா, அந்த மாதிரி நாமளும் பண்ணணும்னு அர்த்தம் இருக்கு. ஸ்பஷ்டமா இருந்தது அடியன். அடியே சுவாமி, வேற யாருக்கும் இப்ப எதுவும் இல்லைன்னா இப்ப உத்தரம் வாங்கிட்டு அடுத்துக்கலாம். சில குப்பிடலாம் அடியே. நாளைக்கு தன்யாஸ்மி சுவாமி பகவதற்கெல்லாம் தன்யாஸ்மி அடியே. தன்யாஸ்மி.